பனிப்பாறை வெடிப்பு டேராடூனுக்கு விரைந்த ஆராய்ச்சியாளர்கள். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. உத்தரகண்ட் பனிப்பாறை வெடிப்பு குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள டிஆர்டிஓவின் ஆராய்ச்சியாளர்கள் குழு தற்போது டேராடூனுக்கு விரைந்துள்ளனர். உத்தரகண்ட் மாநிலம் சொமோலி மாவட்டத்தில் உள்ள நந்ததேவி பனிப்பாறைகளில் ஒரு பகுதி திடீரென்று நேற்று உடைந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள நதிகளில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கால் தௌளிகங்கா நதியில் அருகிலுள்ள குடியிருப்புகள் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டது. வெள்ள நீர் தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடியதால் நதியின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில இந்த பனிப்பாறை வெடிப்பு எவ்வாறு நிகழ்ந்தது, இதன் பாதிப்புகள் என்ன என்பது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் உத்தரகண்ட் மாநிலத்திற்கு விரைந்துள்ளனர். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் உள்ள பனிச்சரிவு குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் குழு தற்போது டேராடூனுக்கு சென்றுள்ளனர். இது குறித்து உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில், டிஆர்டிஓ அமைப்பின் ஆராய்ச்சியாளர்கள் குழு டேராடூனுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் விரைவில் பனிப்பாறை வெடிப்பு ஏற்பட்ட ஜோஷிமத் பகுதிக்கு சென்று கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளை தொடங்க உள்ளனர். இது போன்ற பாதிப்புகள் மீண்டும் ஏற்படாமல் தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர் என்றார். இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக தபோவன் அணையின் குறுக்கே கட்டப்பட்ட விஷ்ணுகாட் நீர்மின் நிலையம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டது. அவர்களில் 10 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக உத்தரகண்ட் டிஜிபி அசோக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் மாயமான 152 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தற்போது தபோவன் பகுதியில் அமைந்துள்ள சுரங்கத்தில் 30 முதல் 35 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சுரங்கம் 250 மீட்டர் நீளமுடையது என்றும் இதில் சிக்கியுள்ளவர்களை உயிருடன் மீட்க வேண்டும் என்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சுரங்கத்தில் சிக்கியிருந்த 12 பேர் இதுவரை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.